ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திவ்யா ஃபுட்ஸ் அண்ட் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து ரொம்ப வித்தியாசமான டிஷ், முட்டை கட்லைட். இதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் 3 பாயில்டு எக்ஸ் வந்து எடுத்திருக்கேங்க. அதை வந்து உள்ளே இருக்க மஞ்சள் கரு வந்து நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெள்ளையாக இருக்க முட்டையை மட்டும் நம்ம சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா ரஃபாக வந்து நம்ம கட் பண்ணாலே போதும். இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி வச்சுருக்க இந்த எக்கில் வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடயே வந்து பொடியாக வச்சுருக்க பச்சை மிளகாய், மஞ்சள் தூள். நம்ம வந்து முட்டை ஆட் பண்ணியிருக்கனால ஸ்மெல் தெரியக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் கரண்டி ஆட் பண்ணியிருக்கோம். இந்த முட்டைக்கும் மசாலாவுக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு வந்து நான் இதில் வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணோன்னா பச்சை ஸ்மெல் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கால் ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ இதெல்லாமே சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் பொடி பண்ணி. இதையும் வந்து நம்ம இதில் சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மசாலா எல்லாமே நல்லா வந்து ஒட்டி வரும். இப்போ இதெல்லாமே சேர்த்து நம்ம ஒரு பால்ஸ் மாதிரி வந்து பிடிக்க போகிறோம். அதுக்காக வந்து நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து சும்மா மேலே வந்து தண்ணி தெளித்து விட்டு நம்ம பிடிச்சோன்னா இந்த மாதிரி உருண்டையாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கட்லைட் மாதிரி தட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து உருண்டை பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ எண்ணெய் சூடானோடனையும் அதை எடுத்து நம்ம கட்லைட் மாதிரி தட்டிக்கலாம். கட்லைட் வந்து எப்படி செய்கிறோன்னா, நம்ம மைதா மாவு இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் மைதா மாவு இதில் ஒரு 12 பால்ஸ் கிட்டக்கு இருக்குது. அதுக்கு தேவையான மைதா மாவு தான் எடுத்துருக்கேன். இந்த பதத்தில் வந்து மைதா மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ கூட வந்து பிரெட் க்ரம்ஸும் நம்ம வச்சுருக்கோம். இப்போ இதை கட்லைட் மாதிரி நம்ம கையில் வந்து பண்ணிவிட்டு இந்த மைதா மாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் வந்து பிரட்டி நம்ம வந்து எண்ணெயில் போட்டுடலாங்க. இப்போ கட்லைட்டை வந்து நம்ம இந்த மாதிரி பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாங்க. ரெண்டு பக்கமும் வந்து நல்லா பொன்னீரமாக வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து இந்த கட்லைட் வந்து செய்கிறனால உங்களுக்கு திட்டமாக தான் வரும். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து போட்டிருக்கனால டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எக்கோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். இது ஒரு வித்தியாசமான டிஷ். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் வித்தியாசமான டிஷ்க்கு எங்களோட சேனலை வந்து பாருங்கள். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.